பறக்குறோம் பறந்தே ஆவறோம் பறந்தே ஆவறோம் பறக்குறோம் ஓகே வா ஓட்டு 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 ஏய் 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 ஓடுங்க அண்ணா நான் ஓட்டே குண்ணே அவன் முந்தறான் அவன் ஓட்டே முடிச்சு ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயத்தை பார்க்க போகிறோம் அது எந்தமாரி விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிரைவரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம் டிரைவரோட ஹிஸ்ட்ரி டிரைவருடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் பல துன்பங்கள் சிரிப்புகள் கண்ணீர்கள் எல்லாமே சொல்லலாம் சென்னையில் ஓலா ஊபரில் ஓட்டுறவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றது இந்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் ப்ளஸ் வந்து இந்த ஓலா ஊபரை நிறைய பேர் குறை சொல்கிறாங்க அது எப்படி உண்மையாக பொய்யான்றது நீங்கள் லைஃபாக பார்க்கலாம் சில டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரை குறை சொல்கிறாங்க சில கஸ்டமர்ஸ் டிரைவரை குறை சொல்கிறாங்க ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் வருது அந்த ஓலா ஊபர் மேல் ப்ராப்ளமா இல்லை டிரைவர்ஸ் கஸ்டமர் மேல் ப்ராப்ளமான்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக எடுத்துன்னு போகிறேன் ஸோ ஓகே வாங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே பாருங்க ஒரு அங்கிள் வந்துருக்காரு என்னங்க ஐயா சாப்பிடலையா நீங்க வீடு எங்க நம்மளது பசங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையா சரி தர வாங்க 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 என்னங்க ஐயா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முடியாதவங்களுக்கு போற போக்கில் ஹெல்ப் பண்ணலாம் மேலே இருக்கிறவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கலாம் என்னடா இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க இதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாமே இன்ட்ரோவாக பேசினேன் பிரதர் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஒன்று தெரியல இருட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹாய் மட்டும் சொல்லியிருப்பாங்க இந்த கஸ்டமர் வேலைச்சேரிலேருந்து எக்மோர் போகிறாங்க ஸோ இவங்களை ட்ராப் பண்ண போயிட்டே இருக்கும்போது அந்த வேலை ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ ஒன்று வந்தது அந்த ஆட்டோவை பார்த்தது யார் சாமின்ன்ற மாதிரி தான் இருந்தது இப்போ நிறைய சம்பவம் நடக்கும் இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சின்மச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க அங்க பேரிகேட் தெரியுதுல அங்க நின்றுங்க அங்க ஃப்ரீயா இருக்கு ஓகே ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ட்ரிப் எடுக்கிறோம் ஸோ இந்த செகண்ட் ட்ரிப்பு பர்சனல் கஸ்டமர் ஓலா ஊபரில் எடுக்கலை நம்மளுக்கு பர்சனல் கஸ்டமர் தான் அதிகமாக இருக்காங்க ஓலா ஊபரில் மோஸ்ட்லி ஓட்ட மாட்டோம் இவங்க எக்மோரில் பிக்கப் பண்ணி ஊத்துக்கோட்டை ட்ராப் பண்ணோம் மெயினாக இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் இந்த டைமுக்கு வந்தோம் ஸோ இப்போ கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம் இங்கேருந்து ஊத்துக்கோட்டை போகிறோம் மொத்தம் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் காமிக்குது நம்ம இப்போது எக்ஸாக்டாக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் இருக்கோம் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் ஒன் ஹவருக்கு அப்புறம் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வண்டி ஓரமாக போட்டதில் கொஞ்சம் டயர்டாக இருந்தது அப்படியே பார்த்தா சைட்லேயே பணம் இருந்தது ஸோ சாப்பிட்டா ரிலாக்ஸ்டாக இருக்கும் நினச்சிட்டு அண்ணங்கிட்ட ஆனால் ஒன்று போடுங்க அண்ணா
மூணு பீஸ் வந்து 10 ரூபாயா அது கேமரா கேமரா டிவி சும்மா நான் கார் ஓட்டுறேன் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அதில் போடுவேன் இதை சரி கார் ஓட்டுறதே எடுத்து போகிறேன் இன்னிலிருந்து ஆனால் சரி இதே எடுத்து போடலாம் அப்படின்ட்டு போட முக்கியமாக அவனை போட்டியா நல்லா பயத்துக்கிற மாதிரி இருக்கிறான் ஏன்னா அப்படி சொல்கிறீங்க நல்லா தானே இருக்கீங்க அழகா எம்ஜிஆர் மாரி செம்மையாக சிரிக்கிறீங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது ஆனால் இந்த பணங்கள்லாம் எங்கேருந்துண்ணா வருது நம்ம ஏரியாவுக்கு நீங்களே வெட்டி எத்தனை வரீங்களா இல்லை ஆமாம் நீங்களே வெட்டி எத்தனை வரீங்களா காலையில் எத்தனை மணிக்கு போவீங்க காலையில் இருக்கோடு போயிடுவோம் 8 மணிக்கா எட்டோட போயிடுவோம் வேறு வெட்டிங்கண்ணே ஆ 8 மணிக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்கு வருவீங்களா ஆமாம் எத்தனை மரம் ஏறுவீங்க இந்த பணங்கால எடுக்கிறதுக்கு 4 மரம் 4 மரம் உங்களுக்கு இதில் லாபம் ஏதாவது வருதாண்ணா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க வெயிலில் உட்காந்து ஏதாவது வருது 10 ரூபாய்க்கு 3 விற்கிறீங்க லாபம்ன்றது தான் ஒரு 500 ரூபா வரும் 500 ரூபா 500 ரூபா 600 ரூபாய்க்கு காலங்காத்தால 8 மணிக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்கு வருவீங்களா 10 மணிக்கு கடை போடுவீங்களா 10 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க காலையில் செல்ல போயிடும் சீக்கிரமா டைமிங் சொல்ல முடியாதுங்களா ஒரு 4-5 மணி வரையும் இருக்குமா அவ்வளோ நல்லா இப்போ இன்னைக்கு இருக்கும் காலியாகல வெயில் காய்ச்சினா 2 ஹவர் 3 ஹவரில் காலியாகிடும் அப்போ கூட கஷ்டம் தான் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட 3 பீஸ் எவ்வளோ நான் கேட்டிருப்பேன் அவர் 3 பீஸ் 10 ரூபா சொல்லியிருப்பார் அதே சென்னையில் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் 50 ரூபா 8 பீஸ் 100 ரூபா சொல்கிறாங்க ஸோ இடத்துக்கு ஏற்ற மாரி பொருளும் சரி மனுஷங்களும் சரி எல்லாமே மாறுது ஓகேங்க இங்கே இருந்தேன்னா இதுக்கப்புறம் எனக்கு ட்ரிப்பு வராது ஏன்னா ஊத்துக்கோட்டில் மோஸ்ட்லி ஓலாவில் ட்ரிப்பு வராது ஓலா ஊப்புலையும் ரெண்டுத்துலையும் இதை தவிர்த்து குரூப்ஸ் இருக்குது டிரைவர்ஸ் கண்டு அந்த குரூப்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கேயும் வரலை அதனால் கிளம்புறேன் ஏன்னா 3 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ திருவள்ளூர் போயிட்டால் கண்டிப்பாக ட்ரிப்பு வரும் அந்த வேலை ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அக்கா அவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு அட்னஸை போட்டு கண்டிப்பாக கிளம்ப வேண்டியதான் பாட்டியம்மா பேச்ச கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு நானும் இலை அரைக்கிறதுக்கு போறேன் ஃப்ரீயா இருக்கிறப்போ இந்த ஒரு கட்டு எவ்வளவுமா ஒரு கட்டு இல்ல 6 கட்டு 10 ரூபாய் ஓ இந்த சைஸ்ல 6 கட்டு ரெடி பண்ணா 10 ரூபா 6 கட்டு கட்டினாதான் 10 ரூபாய் கிடைக்கும் ஸோ 60 கட்டு கட்டினாதான் 100 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு இவங்க 800 ரூபா 700 ரூபா சம்பாதிக்கிறதா சொல்கிறாங்க காலங்காத்தால் ஒரு 8-9 மணிக்கு போயிட்டு 2 ஹவர் இலை அறுத்துட்டு வந்து இங்கே கஷ்டப்படுறாங்க ஹாய் சொல்லுங்க சாக்லேட் சாப்பிட்றீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவ்வளோ நேரம் ஒயிட் டிஷர்ட்டில் இருந்தால் சடனாக க்ரீன் கலர் ஷர்ட்டில் இருக்கான்னு நினச்சி ஷாக் ஆகாதீங்க அன்றைக்கி அக்காவை பார்த்துட்டு அதோட ஸ்ட்ரைட்டாக திருவள்ளூர் போயிட்டோம் போனதுக்கப்புறம் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணோம் அந்த கஸ்டமர் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த குட்டி பாப்பாவும் அந்த அங்கிளும் அவங்கள ஸ்ட்ரைட்டாக திருவள்ளூரில் பிக்கப் பண்ணி சூளைமேரில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து ஸ்ட்ரைட்டாக என் ரூமுக்கு போயிட்டேன் போனதுக்கப்புறம் நான் யோசித்தேன் ஐயோ அமௌண்ட்டு பற்றி சொல்கிறோன்னு நினச்சமே அதை சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அப்போ அதுக்குள்ளே பேட்டரி டவுன் ஆயிடுச்சு அதோட மறுநாள் நான் வீக்லி ஒரு 3 டேஸ் தான் கார் ஓட்டுவேன் ஃபஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக ஓட்டின்னு இருப்பேன் ஆனால் இப்போது 3 டேஸ் தான் ஓட்டுறேன் ஃபுல்லாகவே அண்ணன் தான் பார்த்துக்கிறாங்க ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை நான் அமௌண்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்ற விஷயத்த சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கம்பெனிக்கு போனால் மந்த் எண்டில் சேலரி தரும்போது ஒரு சேலரி ஸ்லிப்பு தருவாங்க அதேமாதிரி தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஓலா ஆப்பில் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணி போகிற கிலோமீட்டர்லேருந்து அவன் எங்கள் கிட்டேருந்து ஆட்டியாக போடுறேன் சாரி எடுக்கிற அமௌண்ட்டு வரைக்கும் எல்லாமே எவ்வளோன்ட்டு காமிக்கும் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே நீங்கள் பாருங்கள் கைஸ் நீங்கள் மேலே பார்க்குற டோட்டல் ஃபேர் அமௌண்ட் 602 ரூபா இந்த அமௌண்ட் எவ்வளோ கிலோமீட்டருக்கு நான் வாங்கியிருக்கேன்னா 30.3 கிலோமீட்டரோட டைமிங் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த 1.5 மணி நேரத்துக்கு 602 ரூபா கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்காங்க பட் எனக்கு வந்த அமௌண்ட் 445 ரூபா 90 பைசா மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த அமௌண்ட்டு தான் மீது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 156 ரூபா 1 பைசா இதில் எல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன் 156 ரூபா 1 பைசாவில் அவங்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஓலாக்கு எடுத்துக்கிறது 111 ரூபா 74 பைசா அவங்க எடுத்துப்பாங்க மீதி இருக்கிறது 44 ரூபா 36 பைசா 44 ரூபா 36 பைசாவில் ஜிஎஸ்டி என்ற பேரில் 42 ரூபா 36 பைசா எடுத்துப்பாங்க இந்த 2 ரூபா எதுக்கு என்ன கணக்குன்ட்டு ஒன்றுமே புரியல இன்சூரன்ஸ் என்ற ஒரு இதில் அவங்களா எடுத்துக்கிறாங்க பார்த்துட்டிங்களா ஒரு டிரைவரோட கஷ்டம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் டேய் சும்மாடா
நானே நொந்து போயிருக்கேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. தட்டி விட்டு